வணக்கம். அதிகாரம் 59, ஒற்றாடல். குறள் எண் 582. எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் அப்படின்னா அனைவரிடத்திலும், தன்னை சுற்றி இருப்பவர், தனது ஆட்சிக்குட்பட்டவர், அந்த மாதிரி ஒரு அரசனுக்கு வந்து நம்ம வந்து பொருள் எடுத்துக்கலாம். நம்ம பொதுவாக எடுத்துக்கணும்னா வந்து நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் எல்லாவற்றையும் நிகழ்பவை. அவருக்கு என்னென்ன விஷயங்கள் நிகழ்கின்றன, நிகழப்போகின்றன, அவர் என்ன செய்கிறார், இவை அனைத்தையும் எக்காலத்தும் எந்த காலத்திலும், நேற்று இன்னைக்கு நாளைக்கு என்னென்ன செய்ய போகிறாங்க, என்ன வரப்போகுது நமக்கு, அதை எல்லாத்தையும் வல்லறிதல் அப்படின்னா வல்லனமா விரைவாக விரைந்து விரைந்து அறிதல் என்பது வேந்தன் தொழில். அதுவே அரசனுக்கான ஒரு வேலை, ஒரு தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம அந்த குறள் இருந்து கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தன்னை சுற்றி இருப்பவர் அனைவரும் என்ன செய்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்பதனை எந்த காலத்திலும் எப்பேற்பட்ட காலமாக இருந்தாலும் அதனை வந்து விரைவாக அறிந்து அதற்கேற்ப நடப்பதே அரசனது தொழில் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குறள் மூலமாக சொல்லியிருக்காங்க. சரி, எப்படி அரசன் அறிவார்? ஒற்று மூலமாக. அதை தான் வந்து ஒற்றர்கள் மூலமாக, அதை தான் வந்து இந்த குறளை வந்து ஒற்றாடல் அப்படின்ற அதிகாரத்தில் வந்து வச்சுருக்காங்க. அப்போது அந்த ஒற்று அப்படிங்கிறது வந்து எப்படி தேவைப்படுது, அது அரசனுக்கு எப்படி உதவுது அப்படின்றது தான் இந்த குறள் மூலமாக உணர்த்துகிறாங்க. அதை எப்படி அரசன் வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த குறள் மூலமாக உணர்த்துகிறாங்க. குறள் விளக்கம். அனைவரிடத்திலும் நிகழ்கின்றவை முழுவதையும் எப்பொழுதும் ஒற்றரை கொண்டு விரைந்து அறிதல் என்பது அரசனுக்கு உரிய வேலையாகும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.